ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரேகான சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எந்த ஒரு ரெசிபிஸ் வீடியோவும் பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது தீபாவளிக்காக நிறைய ஸ்நாக்ஸஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதோட சின்ன சின்ன கிளிப்பிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீபாவளி டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா ரெசிபீஸும் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் தெரியாதவங்க இருக்கலாம், அதாவது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் வரக்கூடிய ரெசிபீஸோட வீடியோலாம் சின்ன சின்ன கிளிப்பிங்காக இருக்குது, முழுசாக எப்படி பார்க்குறது அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு டவுட்டு இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வரக்கூடிய எல்லா ரெசிபீஸோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா, அதாவது அந்த லிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இந்த ரெசிபீஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். உங்களில் சில பேருக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்க்க தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலுக்குள்ளே போய் வீடியோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பிளேலிஸ்ட் வரும். அதில் வந்து நான் ஸ்நாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கான வீடியோஸ் நிறைய இருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியே பாரம்பரியமான உணவுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது 300க்கு மேலவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்க்கலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா ரெசிபீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் நான் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே டக்குன்னு நம்ம பக்கத்தில், அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்காது. ரொம்ப சீக்கிரமாக பக்கத்தில் போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்து செய்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லா வீடியோவும் நீங்கள் செக் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இருந்த வீட்டில் எடுத்தது. அதாவது நான் இப்போ வீடு ஷிஃப்ட் ஆகிட்டேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் எடுத்தது. இது வந்து போன வருஷம் தீபாவளிக்காக எடுத்த வீடியோ. இந்த வீடியோ எல்லாம் இந்த வருஷம் தீபாவளிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்களை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.